இலங்கை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா இன்று கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த நிலையில் கிளிநொச்சி இரணைமடு ராணுவ தலைமையகத்தில் அவருக்கு வரவேற்பு அளிக்கும் நிகழ்வும் இடம்பெற்றது இதன்போது கிளிநொச்சி ராணுவ தலைமையக கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் ரவி பிரிய உள்ளிட்ட படை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் படையினர் வசம் இருந்த நூற்றி ஐம்பது தசம் பதினைந்து ஏக்கர் காணிகள் உத்தியோகபூர்வமாக விடுவிக்கப்பட்டன கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் மருமை நாயகம் மற்றும் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் ஆகியோர் காணி விடுவிப்பு தொடர்பான ஆவணத்தில் கையொப்பமிட்டனர் குறித்த ஆவணங்களை இலங்கை ராணுவ தளபதி மற்றும் கிளிநொச்சி ராணுவ தலைமையக கட்டளை அதிகாரி ஆகியோர் அரசு அதிகாரிகளிடம் கையளித்தனர் இதனைத் தொடர்ந்து ராணுவ தளபதியினால் கிளிநொச்சி மாவட்டத்தில் நலிவுற்ற மற்றும் புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளின் குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டன மேலும் இன்றைய நாளின் நினைவாக ராணுவ தளபதியினால் மரக்கன்று ஒன்றும் நடப்பட்டது இந்நிகழ்வில் உரையாற்றிய ராணுவ தளபதி நல்லிணக்கத்தை முன்னெடுப்பதற்கும் மக்களுக்கு ராணுவத்திற்கும் இடையிலான புரிந்துணர்வை மேம்படுத்துவதற்கும் இவ்வாறான நகர்வுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன அந்த வகையில் மக்களுக்கு தேவையான காணிகளை துரித கதியில் விடுவித்துள்ளோம் இதன் மூலம் நாம் எதிர்பார்த்த நல்லிணக்கமும் புரிந்துணர்வும் மேம்படுத்தப்பட உள்ளதாக நாம் நம்புகின்றோம்